ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு 2024 வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி எந்த நாளில் வருகிறது, எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் மிகவும் முக்கியமாக அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும். மற்றொன்று சித்திரகுப்தனையும் வழிபாடு செய்யக்கூடிய மிகவும் அற்புதமான நாள். சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சித்ரா பௌர்ணமி தினத்தன்று வீட்டில் மிகவும் பக்தியுடன் செய்யப்படும் பூஜையால் இதுவரை இருந்த கடன் தொல்லையிலிருந்து பண கஷ்டத்திலிருந்து மீள்வார்கள் என பெரியவர்கள் கூறுகிறார்கள். இந்த நாளில் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலன்களை அளிக்கும். இந்த நாளில் தெய்வங்களுக்கு அதிக சக்தி இருப்பதாக ஐதீகம். கோவிலுக்கு செல்லும் போது நல்ல அதிர்வலைகள் நம் உடம்பில் படும்போது நம் உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் நீங்கி நேர்மறையான ஆற்றல்கள் வந்து சேரும். சித்ரா பௌர்ணமி 2024 ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை வருகிறது. பௌர்ணமி திதி செவ்வாய்க்கிழமை காலை 3:23 தொடங்குகிறது. ஏப்ரல் 24 அன்று காலை 5:18 பௌர்ணமி திதி முடிகிறது. இந்த நாளில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் வழிபாடு செய்து வரலாம். மற்ற நாட்களை விட சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டில் செய்யப்படும் பூஜைக்கு பன்மடங்கு சக்தி அதிகம் கிடைக்கும். வீட்டில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் முதல் நாளே வீட்டை துடைப்பது, வீட்டை சுத்தம் செய்வது, பூஜை அறையும் சுத்தம் செய்து பூஜை சாமான்களையும் சுத்தம் செய்ய வேண்டும். சுவாமி படங்களை பன்னீரால் துடைத்துவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து முதல் நாளே அனைத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து சித்ரா பௌர்ணமி நாளில் உங்கள் குல தெய்வத்தை வணங்க வேண்டும். அதே போல உங்களுக்கான இஷ்ட தெய்வம் மூதாதையர்களையும் நம் வணங்கி வரலாம். கன்னி தெய்வங்களுக்காக இந்த நாளில் வழிபாடு செய்து வரலாம். முக்கியமாக வீட்டு தெய்வம் என்று சொல்வார்கள், அவர்களையும் வழிபாடு செய்து வரலாம். இந்த நாளில் குல தெய்வம், இஷ்ட தெய்வம், வீட்டு தெய்வம், இந்த தெய்வங்களை சித்ரா பௌர்ணமி அன்று மறக்காமல் வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். காலையில் வழிபாடு செய்யும் போது சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், ஏதாவது ஒரு சாதம் வைத்து வழிபாடு செய்து காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும். அதே போல மாலை நேரத்திலையும் பூஜை அறையில் விளக்கேற்றி வீட்டு வாசலில் 2 அகல் விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டும். மீண்டும் குல தெய்வம், இஷ்ட தெய்வம், வீட்டு தெய்வங்களுக்கு தூப தீப ஆராதனை செய்து நெய்வேத்தியமாக பயிர் வகைகள், சுண்டல் அல்லது கேசரி, சர்க்கரை பொங்கல், அவல் பாயாசம், 5 வகையான பழங்கள் வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் இந்த தெய்வங்களுக்கு ஆபரணங்கள் அணிவித்து நெய்வேத்தியம் படைத்து பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் மிக முக்கியமாக சந்திரனை தரிசனம் செய்ய வேண்டும். சித்ரா பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் பால் சம்பந்தப்பட்ட பொருள்கள் இந்த நாளில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், அன்னதானம் வழங்கலாம். அன்னதானம் செய்து வந்தால் பல புண்ணியங்கள் வந்து சேரும். மிக முக்கியமாக காமாட்சி அம்மனை வணங்குவது மிகவும் சிறந்தது. எந்த அம்மன் தலையில் பிறை இருக்கிறதோ அந்த அம்மனை இந்த நாளில் வழிபாடு செய்யலாம். இந்த நேரத்தில் அம்பாளை வழிபாடு செய்பவர்கள் அம்பாளுக்கு மஞ்சள் கலந்த சாதம் படைத்து பானகம் வைக்கலாம். அந்த பானகத்துல கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் சேர்த்து பானகம் வைக்க வேண்டும். அம்பாளுக்கு தாம்பூலம் அடங்கிய தாம்பூலத்தில் மஞ்சள் குங்குமம், கண்ணாடி வளையல்கள், மஞ்சள் சரடு, மஞ்சள் கிழங்கு, ஜாக்கெட்டு பிட்டு அம்பாளுக்கு படைக்க வேண்டும். இந்த நாள்ல அம்பாளுடைய மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம். 108 போற்றி சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வரலாம். அல்லது மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு செய்யலாம். அம்பாளை வழிபாடு செய்தாலே தீய சக்திகள், எதிரிகள், தொல்லைகள், இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். முக்கியமாக சித்ரா பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்தாலே வாழ்வில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்து விலகும். முக்கியமாக காஞ்சிபுரத்துல ராஜ வீதியில் சித்திரகுப்தருக்கு கோவில் இருக்கிறது. இந்த கோவில் கைலாசநாதர் கோவிலுக்கும் வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கும் இடையில் அமைந்திருப்பதே ஒரு குறிப்பு என்பார்கள். அதாவது அவரவர் செய்யும் பாவம் புண்ணியங்களுக்கு ஏற்ப கைலாயத்துக்கும் வைகுண்டத்துக்கும் அனுப்பி வைப்பார் என்று சொல்கிறார்கள்.
சித்திரகுப்தர் கையில் எழுத்தாணியும் ஓலைச்சுவடியும் இருக்கும். இவருடைய மனைவியின் பெயர் கர்ணாம்பாள். காஞ்சிபுரம் கோயிலில் இவர் கர்ணாம்பாள் சமேதராகவே காட்சி கொடுக்கிறார். உற்சவ மூர்த்தியும் உள்ளது. கர்ணம் என்றால் கணக்கு பிள்ளை என்பார்கள். கர்ணத்தின் மனைவியாக இருப்பதால் இவரை கர்ணாம்பாள் என்று அழைக்கிறார்கள். திருவண்ணாமலையிலும் சித்திரகுப்தருக்கு விசித்திரகுப்தன் என்று பெயரும் உள்ளது, சன்னதியும் உள்ளது. இந்த நாள சித்திரகுப்தரை வழிபாடு செய்து வணங்கினால் அவர் நமக்கு எளிய முறையில் சிவனுடைய அருளை அடைய செய்வார் என்பது நம்பிக்கை. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் இவரையும் வணங்கியிருக்கிறார்கள். பூஜை அறையில் ஓலை சுவடியில் சித்திரகுப்தன் படி அளக்க என்று எழுதி வைத்து வழிபாடு செய்வார்களாம். அதை ஒரு நோட்டில் எழுதி வைத்து வணங்கலாம். விரதம் இருந்து மாலையில் பூஜை செய்வது மிகவும் விசேஷம். இந்த நாள்ல செய்யக்கூடிய தானம் சிறிதளவாக இருந்தாலும் அதன் பலன் மலையளவாகவே திரும்ப கிடைக்கும். குற்றாலத்தில் உள்ள செண்பகா தேவிக்கு அந்த அம்மனுக்கு சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அந்த நேரத்துல சந்தன வாசனையுடன் மலை பொழியும் என்று கூறப்படுகிறது. அன்னை பார்வதி தேவி வரைந்த சித்திரத்திலிருந்து பிறந்தவர் என்பதால் அவருக்கு சித்திரகுப்தர் என்று பெயர் ஏற்பட்டது. சித்ரா பௌர்ணமி என்று புண்ணிய நதிகளில் நீராடினால் நம் பாவங்கள் தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். அனைத்து சிவ ஆலயங்களும் வைணவ ஆலயங்களிலும் மிகவும் சிறப்பான விசேஷமான பூஜைகள் நடைபெறும். சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள். திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் மிகவும் விசேஷமானது. அம்மன் கோவிலில் இந்த நாளில் பால் குடம் எடுப்பார்கள். மற்ற பௌர்ணமிகளை விட சித்ரா பௌர்ணமி என்று கிரிவலம் வருவது, சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். முடிந்த தான தர்மங்கள் செய்வதால் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் சுபிச்சங்களும் ஏற்படும். இந்த சித்ரா பௌர்ணமி என்று கோவிலுக்கு சென்று கோவிலுக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கு நீர் மோர் பானகம் வழங்கி வந்தாலும் மிகுந்த புண்ணியங்கள் பெற்றுத்தரும். இந்த நாள்ல சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கும் சென்று அவர்களையும் வழிபாடு செய்து வரலாம். சித்ரா பௌர்ணமி என்று சித்தர்களை நினைத்து அல்லது உங்கள் இஷ்ட தெய்வம் இதனால தியானம் செய்தால் அந்த தியானம் சித்தியாகும். இந்த சித்ரா பௌர்ணமி என்று நாமக்கல்ல கொல்லிமலைங்கிற இடத்துல அறப்பளீஸ்வரர் கோவில்ல சித்தர்கள் நீராடிய பொய்கை ஒன்று இருக்கிறது. கோயில்ல தீர்த்தமான சரபேஸ்வரர் தீர்த்தத்தில் கலப்பதாக புராணங்கள் சொல்கிறது. ஸ்ரீ ராமானுஜருக்கும் வரதராஜ பெருமாள் காட்சி அளித்த நாளும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில்தான். இவ்வளவு மகிமை வாய்ந்த சித்ரா பௌர்ணமி நாளை தவற விடாதீர்கள். அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.